செய்து மூடித்தாரே. சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல்மீட்பை பெற்று தந்தார். என் இயேசு எனக்காயாவையும் செய்து சாபங்களை நீக்கப்பட்டே இயேசு ரத்தத்தினால்.
நாம் பெற்றிருக்கிறோம். இது எப்பேற்பட்ட ஒரு சாக்கியம் என்பதை எண்ணி பாருங்கள். அவர் தகப்பன், நம்ம பிள்ளை. அதை நம்ம உள்ளம் சொல்லுது. பிள்ளை வந்து பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சுட்டு வர வேண்டியதில்லை, அப்பா அம்மான்னு கூப்பிடுறது. ஆனால் வருது உள்ளத்தில், தெரியுது தான் அப்பா அம்மான்னு. அது மாதிரி நமக்கும் தெரியுது உள்ளத்தில், புத்திர சுவைகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறார். ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன், காலிங் காட் அபா ஃபாதர், உள்ளத்தில் கொடுத்துருக்காரு. நம்ம உள்ளம் கூப்பிடுது ஆண்டவர் அப்பான்னு. உங்கள் உள்ளம் கூப்பிடுதா அப்பான்னு? அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்னு அர்த்தம். அதனால தான் கூப்பிடுறீங்க அப்பான்னு. இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா அது எப்பேற்பட்ட ஒரு சாக்கியம். அதில் உள்ள நன்மைகள் என்ன, சாக்கியங்கள் பாக்கியங்கள் என்ன என்பதை எண்ணிப்பார். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தகப்பன் நீர், நாங்கள் பிள்ளைகள், எப்பேற்பட்ட சாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்பதை நினைத்து பார்க்கிறோம். இந்த காரியங்கள் உள்ளங்கத்தில் ஆழமாய் பதியட்டுங்க தாவே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உடைய பிள்ளைகளாக உமக்கு முன்பாக வந்திருக்கிறோம். இந்த சாக்கியம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவாதி தேவனுக்கு முன்னால் வரும்படியாக, அவரை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, அவரோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக சாக்கியத்துக்காகவும் கிறிஸ்தவத்துக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள் ஏராளம், ஆசீர்வாதங்கள் ஏராளம். அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதெல்லாம் அறிந்து உணர்ந்து இன்றைக்கு இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறவர்கள் எவ்வளவு பெரிய பாரத்தோடு, கவலைகளோடு, பிரச்சனைகளோடு வந்திருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை எண்ணி பார்க்கட்டும். பாரங்கள் நீங்கட்டும், கவலைகள் நீங்கட்டும், பயங்கள் நீங்கட்டும், தேவ சமாதானம் உண்டாகட்டும். தேவ ஆவியானவர் தாமே அவருடைய உள்ளங்களை தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக, நேரத்தை ஆசீர்வதி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நல்லவர் பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர் தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர் பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர் தாளம் போடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள்,
இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள் இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர், அவர் இரக்கங்கள் காலை தோறும் புதியவைகள். பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள் இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள்.
பாட்டு பாடுங்கள் என்றும் தாளம் போடுங்கள் இயேசு நல்லவர். பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர் தாளம் போடுங்கள் இயேசு நல்லவர். பாட்டு பாடுங்கள் என்றும் நல்லவர் தாளம் போடுங்கள். என்ன செய்யும் நான் என்றுமே
எல்லார உள்ளங்களையும் கரங்களையும் உயர்த்தி நம் ஆண்டவரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஏதும் என்ன என்ன செய்யும், நான் என்றுமே உம் கையிலே, விண்ணவரை சேரும் வரை அவர் நம்மை காக்கிறார். ஆமென். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏதும் என்ன என்ன செய்யும் என்று நாங்கள் இன்றைக்கு சொல்லுகிறோம், நான் என்றைக்குமே உம்முடைய கையிலே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் கர்த்தாவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உமை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை நோக்கி பார்க்கிறோம். கல்வாரி சிறுவையில் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் நீர். புத்திரர் என்கிற இந்த அற்புதமான சுலாக்கியத்தை எங்களுக்கு தந்தவர் நீர். நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், எங்களுடைய பலனாய், எங்களுடைய ஞானமாய், எங்களுடைய நீதியாய், எங்களுடைய எல்லாவற்றுக்கெல்லாமாய் நீர் இருக்கிறீர். இன்றைக்கு தேவைகளோடு வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவ்வளவு எண்ணி பார்க்கட்டும். நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கெல்லாமாய் இருக்கிறீர். நீர் எங்கள் பலன், எங்கள் சுகம், எங்கள் மருந்து, உடைய வார்த்தை எங்களுடைய மருந்தாக இருக்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமாக இருக்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். உடைய ரத்தம் எங்களை பாவங்களற கழுவுகிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். சாபங்களை நீர் போக்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தலையும் நிமிரட்டும் கர்த்தாவே, தோள்கள் உயரட்டும், அவமானம் வெட்கம் நீங்கட்டும், நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறதே. இன்றைக்கு வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம், இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென்.